நம் அனைவருக்கும் பிடித்த கடவுளான சிவபெருமானுக்கு உரிய சிவராத்திரி தோன்றிய வரலாறு பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். சிவராத்திரி நன்னாள் மாசி மாதத்தில் தேய்பிறையில் கொண்டாடப்படும் விழாவாகும். இந்த வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை 2023 அன்று சிவராத்திரி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளின் சிறப்புகள் குறித்து திருவிளையாடல் புராணம், கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிட்டுள்ளது. வணக்கம், உங்களை ஆலி பாக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணினதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மகா சிவராத்திரி திருவண்ணாமலை என்ற இடத்தில் தோன்றிய சிவன் குடியிருக்கும் பஞ்சபூதஸ்தலத்தில் ஒன்றான அக்னிஸ்தலமாக திருவண்ணாமலை சிறந்து விளங்குகிறது. மலையுகங்களான கிரேத யுகத்தில் திருவண்ணாமலை தங்க மலையாகவும், த்ரோதாயுகத்தில் வெள்ளி மலையாகவும், துவாராயுகத்தில் செம்பு மலையாகவும், கலியுகத்தில் மண் மலையாகவும் அமையப்பட்டுள்ளது. இந்த 4 யுகங்களையும் சதுரயுகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பூலோகம் தோன்றலும் அழிதலும் இந்த சதுர வடிவிலேயே அமைந்துள்ளது. ஒவ்வொரு யுகங்களுக்கு ஒவ்வொரு விதமான உயிரினங்கள் தோன்றும். இவ்வுலகம் ஒவ்வொரு யுகங்களை கடக்கும் பொழுதும் பிரளயங்கள் ஏற்படுவதுண்டு. ஒவ்வொரு யுகங்களிலும் அண்ணாமலையார் எழுந்தருளி உயிர்களை காக்கிறார். அப்படித்தான் சிவராத்திரி தோன்றியது. ஒருமுறை பிரம்மதேவருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இருவரில் யார் முதன்மையானவர் என்ற விவாதம் ஏற்பட்டது. இருவரும் சமமான பலம் கொண்டவர்களாக இருந்ததால் கைலை மலையில் இருக்கும் சிவபெருமானிடம் தீர்வை கேட்கச் சென்றனர். எம்பெருமானோ தாம் விஸ்வரூபம் எடுக்கவிருப்பதாகவும், விஸ்வரூபத்தில் யார் அவரது திருமுடியை அல்லது திருவடியை முதலில் கண்டு வருகிறார்களோ அவரே முதன்மையானவர் என்ற தீர்வை சொல்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு இருவரும் ஆதியும் அந்தமுமாக இருக்கும் ஈசனின் திருமுடியை காண வேண்டி 7 லோகங்களிலும் தேடி அலைகின்றனர். ஈசனின் அவதாரத்தை இங்கு தேடியும் காண முடியாத பிரம்மதேவர் மிகவும் களைப்படைந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு தாளம்பூ அவர் அருகில் வந்து விழுகிறது. அப்பூவிடம், நீ எங்கிருந்து வருகிறாய் என கேட்டார். அந்த பூவானது, எம்பெருமானின் திருமுடி உச்சியில் இருந்து உதிர்ந்து பூமியை நோக்கி செல்கிறேன் என்றது. எங்கு தேடியும் கிடைக்காத ஈசனை அடைய பிரம்மதேவருக்கு ஒரு வழி தோன்றியது. அதன்படி தாம் ஈசனிடம் சொல்வதை ஆமோதிக்க வேண்டும் என்றும், அப்படி செய்தால் தான் போட்டியில் வென்று அந்த தாளம்பூவிற்கு ஈசனின் பூசைக்கு உகுந்த மலர்களில் முதன்மையானதாக வழிபட செய்வதாகவும் உறுதியளித்தார். தாளம்பூவும் பொய் சொல்ல ஒப்புக்கொண்டது. எத்தனை முயன்றும் தன்னால் ஈசனின் திருமுடியை அடையவே முடியவில்லை என்று விஷ்ணு பகவான் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மதேவரோ தன் முயற்சியில் சிவபெருமானின் திருமுடியை கண்டுவிட்டதாகவும், அதற்கு இந்த தாளம்பூவை சாட்சியாக எடுத்து வந்ததாகவும் கூறினார். தாளம்பூவும் அதை ஆமோதித்தது. கண்கள் மூடி தன் ஞான கண்ணால் நடந்த உண்மையை கண்டறிந்த ஈசன் கடும் கோபம் கொண்டு ரூத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கினார். அவரது கோபாவேசத்தை தாங்க முடியாமல் பூமி குலுங்கியது, மலைகள் பிளந்தன, அவர் மூச்சுக்காற்று மிகப்பெரிய புயலை உண்டாக்கியது, அண்டமே அதிர்ந்தது, தீப்பிழம்புகள் பறந்தன. பிரம்மதேவரை பார்த்து, உனக்கான ஆன்மீக இடம் இனி இவ்வுலகில் இல்லை என்று கோபாவேசமாக சொன்னார். கோபத்தில் அவர் நெற்றிக்கண் திறந்து தீப்பிழம்பை கட்டியது. அந்த தீப்பிழம்பில் பிரம்மதேவர் தீக்கிரையாகி போனார். இனி பூசைகளில் சூட்டப்படும் மலர்களில் உனக்கு இடமில்லை என்று தாளம்பூவை ஒதுக்கி தள்ளினார். அது முதல் தாளம்பூ எந்த வழிபாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டதில்லை. இது நடந்த இடம் திருவண்ணாமலையில் மாசி மாத தேய்பிறையில். இதனை லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கின்றனர். அதுவே சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த காலமும் ஆகும். அதுவே சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரளயத்தில் பிரம்மதேவர் அழிந்து அவரால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அழிந்து போனது. இவ்வுலகம் ஜீவராசிகள் இல்லாத வெறும் கோளாக மாற அண்ட சராசரம் நின்று போனது. சிவபெருமானோ சற்றும் கோபம் குறையாமல் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார். தேவர்கள் எல்லாம் பார்வதி தேவியிடம் முறையிட்டனர். இதையொட்டி ஈசனை மனம் குளிர்வித்து மீண்டும் இவ்வுலகம் இயங்க பார்வதி தேவி 4 சாமங்கள் உண்ணாமல், பருகாமல், உறங்காமல் ஆகம விதிப்படி சிவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தார்.
வந்தார். ஆகம விதி என்றால் அண்டம் மற்றும் ஞான தத்துவ கோட்பாடுகள், தியானம் மற்றும் அதன் நடைமுறைகள், நான்கு வகையான யோகா மந்திரங்கள், தெய்வ வழிபாடு மற்றும் ஆறு மடங்கு ஆசைகளை அடைவதற்கான வழிகளை கூறும் நூலாகும். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்பு ஒன்று உள்ளது. அதாவது, நம் கடவுள்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு நாள் என்பது பல வருடங்கள் அடங்கியது ஆகும். யுகங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு யுகத்திற்கும் வருடங்கள் மாறுபடும். அதை பற்றி விரைவில் ஒரு தனி பதிவு வெளியிடுகிறேன். பார்வதி தேவியின் பூசையின் முடிவில் சிவபெருமான் சாந்தமானார், தேவியின் முன் தோன்றினார். தேவியும் இவ்வுலகில் மீண்டும் உயிரினம் தழைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அது மட்டும் அல்லாது, ஈசனை வணங்கி பூசித்த இந்த இரவின் மகிமைகளை இனி வரும் உயிரினங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இரவை சிவராத்திரி என்று கொண்டாடப்பட வேண்டும் என்றும், சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூசை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அனைத்து வகையான பாக்கியங்களையும் வழங்கி முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருளாசி வழங்கினார். மேலும் பார்வதி தேவி சிவபெருமானை மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் வணங்கியதால் இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான பார்வதி தேவிக்கு உரியது என்று கூறப்படுவது உண்டு. ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலால் உருவானதால் சிவனுக்கே உரியதாக கொண்டாடப்படுகிறது. அத்தகைய மகத்துவமிக்க நாளில் சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி என்று பார்க்கலாம். சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தில் பூசைகளை செய்த பிறகு அதிவிரதம் இருந்து சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பகலில் நீராடி உச்சிக்கால பூசைகளை முடித்து பின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூசைக்காக நம்மால் இயன்ற மலர்கள் பழங்கள் தந்து பகலில் தூங்காமல் இருந்து சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூசைகளில் கலந்து கொண்டு இரவு முழுவதும் உபன்யாசம், தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவஸ்தோத்திரங்கள் போன்ற புண்ணிய நூல்களை படித்தோ அல்லது யாராவதை படிக்கச் சொல்லியோ கேட்கலாம். சிவாலயங்களில் நடக்கும் நான்கு கால பூசை முறையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முதல் கால பூசை இரவு 6 மணி முதல் 9 மணி வரை. பிரம்ம தேவருக்கும் சிவபெருமானுக்கும் பஞ்சகவ்யம் பூசை, அதாவது பசு நெய், பசும்பால், பசும் தயிர், கோமியம் மற்றும் கோச்சானம். இப்பூசையின் மகிமை உடலில் உள்ள அசதி நீங்கும் நெய்வேத்தியம் பாசி பருப்பு பொங்கல். இரண்டாவது கால பூசை இரவு 9 மணி முதல் அதிகாலை 12 மணி வரை. இப்பூசை விஷ்ணுவால் சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூசையாகும். இப்பூசையின் மகிமை உடலில் உள்ள நோய் நீங்கும் செல்வம் பெருகும் நெய்வேத்தியம் இனிப்பு பாயாசமாகும். மூன்றாம் கால பூசை அதிகாலை 12 மணி முதல் 3 மணி வரை. இது அம்பாள் சிவபெருமானுக்கு செய்யும் பூசையாகும். இப்பூசையின் மகிமை தீய சக்திகள் நம்மை அண்டாது, நெய்வேத்தியம் கல்கண்டு சாதமாகும். நான்காவது கால பூசை அதிகாலை 3 முதல் 6 மணி வரை. 33 கோடி தேவர்கள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானுக்கு செய்யும் பூசையாகும். நெய்வேத்தியம் அன்னதான நைவேத்தியமாகும். இந்நாளின் நான்கு கால பூசையில் கலந்து கொண்டு ஈசனை வழிபட்டு வந்தால் வாழ்வில் நினைத்த காரியம் நிறைவேறும், எத்தகைய தீமைகளும் நம்மை நெருங்காது என்பது ஐதீகம். விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் முழித்து மறுநாள் அதிகாலை 4 மணி பூசை முடித்து கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை அருந்தி நம் விரதத்தை முடிக்க வேண்டும். அந்த பகல் பொழுது தூங்காமல் இருந்து இரவு தூங்குவது அவசியம். சனி பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாளில் வருவது மிகுந்த விசேஷமாகும். சூரியன், முருகன், மன்மதன், இந்திரன், யமன், சந்திரன், குபேரன், அக்னி பகவான் ஆகியோர் முறைப்படி சிவராத்திரி விரதம் இருந்து பேறு பெற்றுள்ளனர். சிவபெருமான் இருக்கும் திருவண்ணாமலையில் இப்பூசை தோன்றியதால் தேவாரம், திருவாசகம் மற்றும் ஓம் என்ற மந்திரத்தை பாடி பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபடலாம். ஆலயத்திற்கு கூட சென்று வழிபட முடியாதவர்கள் தங்கள் வீட்டு பூசை அறையில் அமர்ந்து தேவார பாடலை பாடி வழிபடுவதும் சிறந்த புண்ணியம். நம்மிடம் இருக்கும் தீய சக்திகள் விலகி நல்வினைகள் அனைத்தும் நம்மிடம் சேர்ந்து இல்லத்தில் அனைத்து வித செல்வங்களும் வர இறையருள் பெற்று வாழ இந்த சிவராத்திரி பூசையை அனைவரும் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போல வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை ஃப்ரம் ஆலிவ் பாக்ஸ் சேனல்.